Yes. அனைவருக்கும் வினோத் யோகியின் மனமார்ந்த வணக்கங்கள். சமத்துவமே யோகா உச்சத்தி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ப்ராக்டிஸ், அதாவது இன்னைக்கு ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாசி துவாரத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் மற்றும் அது சார்ந்த உள்ள விஷயங்களை சுத்தம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி இது. இந்த பயிற்சியை நம்ம ஒரு வாரத்தில் ஒரு தடவை இல்லை ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை செய்து வந்தோம்னாக்கா மூக்கு, அதாவது நாசி துவாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழுக்குகளையும் வெளியேற்றுவதற்கான ஒரு பயிற்சி இது. இந்த பயிற்சியை செஞ்சோம்னாக்கா நம்ம உடம்பு வந்து ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். யோகம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடலை நம்மளே சுத்தம் செய்து கொள்வது தான். ஆக்சுவலாக இதை வந்து நான் பயின்று நான் நன்மை பெற்றதோட மக்கள் நன்மை பெறணும், மற்றவங்களும் அதை கற்றுக்கணும் அப்படின்ற என்னோட நண்பர் என்னோட உறவினர்கள் சார்ந்தவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பயிற்சியை நான் வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். எல்லாருக்கும் இதை பாருங்கள். தொடர்ச்சியாக இது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுதான். இது வந்து ஜலநேத்தி பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, சில்வரில் இருக்குது, நிறைய மாடல்ஸில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா ஜீபும் விளக்கு போல் இருக்கும் பார்க்குறது. மெடிக்கல்ஸ்லேயும் இப்போ கிடைக்குது, ஆயுர்வேதா மெடிக்கல்லாம் இதை போய் கேட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா தான். இதை வாங்கி வச்சுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? இது ஒன்றும் இல்லை. இதில் இதை பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி, அதாவது வெதுவெதுப்பான நீர், வார்ம் வாட்டர் சொல்லக்கூடிய வெதுவெதுப்பான நீரில் சால்ட் கலந்து இதை என்ன பண்ணணும், இதில் ஊற்றிக்கணும். அப்படி ஊற்றிங்கனாக்கா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதை வடிவமைப்பு பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய நாசி துவாரத்துக்குள்ளே தண்ணி போகிற போல் வடிவமைச்சிருப்பாங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. பாருங்கள், இப்படி வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் அழகாக உள்ளே இப்போ ஒரு மூக்கு துவாரத்தில் ஒரு துவாரத்தில் விட்டிங்கனாக்கா அடுத்த துவாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கும். நமக்கு முக்கியமான நாடி பார்த்தீங்கன்னா 72,000 நாடினுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது 3 நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இடா பிங்களா சுசுமுனா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இடது பிங்களா சுசுமுனா நாடியில் இப்போ இடது பக்கம் இருக்குது இடா நாடி, வலது பக்கம் இருக்குது பிங்களா நாடி, நடுப்பக்கம் தான் சுசுமுனா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புருவ மையத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறோம்னா இதை நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண பண்ண நம்மளுடைய மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதாவது நம்ம அன்றாடம் பயணிக்கிறோம் பல இடங்களுக்கு, அங்கே வர டஸ்ட்டு எல்லாமே என்ன ஆகணும், அந்த தூசிதம் எல்லாமே நம்மளுடைய மூக்கு வழியாக தான் போய்ட்டு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம இதை தொடர்ந்தாக செய்து வந்தோம்னாக்கா நம்மளுடைய உடல் வந்து புத்துணர்ச்சி பெற்று ஒரு தேவையில்லாத காற்று அடைப்பு அது அது மாதிரியான இருக்கிறது எல்லாமே நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணிடலாம், தவிர்த்துடலாம். அதனால் எல்லாருமே இதை பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணி நன்மை பெறுங்க வாழ்க்கையில். ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நிறைய காசுலாம் கொடுத்து செலவு பண்ணி இது ரொம்ப செய்கிறது, ஒரு 40 ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினாங்க உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் நல்லாயிருக்கும், உங்களுடைய உடலும் நல்ல மனமும் நல்ல சுத்தமாக இருக்கும். பாருங்க எப்படி செய்யறன்றத. எப்படி வலது பக்கம் செய்றீங்களோ அதே போல இடது பக்கமும் செய்யணும். வாயை திறந்து கொண்டு மூக்கு தூரத்தில் விடணும். இதை போல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வந்தீங்கன்னாக்கா உங்கள் மூக்கில் எந்த ஒரு காற்று அடப்பும் இருக்காது, நீங்கள் காற்று அழகாக குளிர்ச்சியாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது மாரி ஜலநேத்தி இதை ஒரு விலையை பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். வாழை நீங்கள் போய்ட்டு மெடிக்கலில் வாங்கி இதை பயன்படுத்தலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மேற்கொண்ட பயிற்சியாக நான் இதில் தொடர்றேன். அடுத்தபடியாக சூத்திர நேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை டியூப் இதை மூக்கு வழியாக விட்டு இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறது. இந்த பயிற்சி வந்து அடுத்த ஒரு செஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.